ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம சேனல் க்ரோத்துக்கும் நல்லது அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒவ்வொரு வீடியோ கூட மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உடனே அதை கிளிக் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகள் நாவல்களை நீங்கள் கேட்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த கதையை கேட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் அப்படிங்கிற ஒரு பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கறத வந்து நான் ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா நான் எடுத்துக்குவேன் அது வந்து மேற்கொண்டு கதைகள் போடுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு நாவல் என்ன அப்படின்னா திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நாவல் வசந்தத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் இந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா பூமுகம் அப்படிங்கிற மாத இதழில் நாவலாக வெளிவந்தது இதனுடைய முதல் பதிப்பு இந்த நாவலுடைய முதல் பதிப்பே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகமாக வெளிவந்தது வந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குல வந்திருக்கு ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் அப்படி நடத்திட்டா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆண்டுகள் இந்த நாவல் வெளிவந்திருக்கு ஆகியிருக்கு அந்த அவ்வளவு வருஷம் ஆயிருக்கு ஸோ அது மாதிரியான ஒரு பழமை வாய்ந்த அதே நேரத்தில் லட்சுமி அவர்கள் எழுதின எழுத்து வந்து எப்பவுமே புதுமை வாய்ந்ததாக பெண்களை வந்து உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டத்துலதான் அந்த அடிப்படையை தீமா வச்சுதான் எழுதியிருப்பாங்க சோ இந்த கதையும் அப்படிதான் இருக்கும் நாம் எதிர்பார்த்து கதைக்குள்ளே நுழைவோம் கேட்கலாமா லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வசந்தத்தில் ஒரு நாள் பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று அவர்களது திருமணம் திருத்தணியில் நடந்தது வேண்டுதலை அங்கே தான் நடத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே அருணின் தாய் சொல்லிவிட்டிருந்தாள் சங்கரனை பொறுத்தவரை சென்னையை விட்டு எங்கேயாவது ஒரு கோவிலில் தன் மகளின் கல்யாணத்தை முடித்துவிட தயாராக இருந்தார் சென்னை என்றால் உறவினர் கூட்டம் தாங்க முடியாது போய்விடும் என்ற கவலை கல்யாணத்திற்கு வருகிறவர்களுக்கு பஸ் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் சங்கரன் அவர் எதிர்பார்த்தது போல உறவினர்கள் படையெடுக்கவில்லை மாப்பிள்ளை வீட்டவர்களும் பெண் வீட்டவர்களும் சேர்ந்து ஒரே பஸ்ஸில் பயணப்பட்டும் அதில் இன்னமும் சிலருக்கு இடம் இருந்தது கல்யாணத்தை சிக்கனமாக செஞ்சு முடிக்க வேண்டும் என்பது என் மகனின் ஆசை அம்மாள் மீனா சொல்லிவிட்டிருந்தால் இப்படிப்பட்டது ஒரு வரன் கெட்டியது தனக்கு பெருத்த அதிர்ஷ்டம் என்றுதான் சங்கரன் எண்ணினார் ஆனால் ஷர்மிளாவுக்கு மனதிலே ஒரு உறுத்தல் கொஞ்சம் வருத்தமும் கூட சென்னையில் உள்ள தன் கல்லூரி தோழிகள் கண்டு வியக்கும்படி அப்பா அவளது கல்யாணத்தை நகரத்து கல்யாண மண்டபம் ஒன்றில் நடத்தி இருக்கலாம் போகட்டும் ரிசப்ஷன் யாவது சிறப்பாக செய்திருக்கலாம் விடியற்காலை முகூர்த்தம் மணமக்களுடன் உறவினர் படைசூழ முருகனுக்கு அபிஷேக ஆராதனை பகல் உணவு முடிந்ததும் திருமணத்தை பதிவு செய்துவிட்டு சென்னைக்கு திரும்புவது உடனடியாக மணமக்களை ஊருக்கு அன்று இரவு ரயிலுக்கு அனுப்பிவிடுவது அப்பாவின் திட்டம் இதுதான் அவளுக்கு பிடிக்கவே இல்லை கல்யாண மண்டபத்திலேயே உறவினர்களிடையே ஏற்பட்ட கிசு கிசுப்பு அவள் காதில் பட்டும் படாமலும் கேட்டுவிட்டது ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே காதலாம் இது ஒரு காதல் கல்யாணம் தெரியுமா இருக்கட்டுமே அதுக்காக படிச்சவன் சொத்து இருப்பவன் வரதட்சணை வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் இந்த காலத்துல எந்த மாமியார் வரதட்சணை வேணாம்னு சொல்ல போறாங்க சில பேர் இருக்காங்களே அங்கே ஏதாவது காரணம் இருக்கும் மேடையில வரதட்சணைய பத்தி தாக்கி பேசுவாங்க அவன் அவன் வீடுனதும் விஷயம் வேறாகி விடுமே நீ சொல்றபடி இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஊனமா பெண்ணுக்கு மாமனார் இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தவறி போனாராம் என்னவா வியாதியில மனுஷன் செத்தாலும் சில நோய்கள் பரம்பரையா வரதுண்டு தெரியுமில்லையா பந்தியில் உட்கார்ந்து கணவனுடன் காபி பலகாரம் சாப்பிட்ட ஷர்மிளாவின் காதுகளில் இது போன்ற சில செய்திகள் கேட்கவே அவளுக்கு தொண்டை மட்டும் துக்கம் அடைத்துக் கொண்டது ஆமாம் அவளுக்கு அருணின் குடும்பத்து விவகாரம் எதுவும் தெரியாதே அருண் என்கிற அருணாச்சலம் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை இரண்டு தம்பிகள் இருவரும் திருச்சியில் படித்துக் கொண்டிருந்தனர் ஒரு தங்கை விதவை தாய் போதாததற்கு தந்தை வழி பாட்டி ஒருத்தி பெரிய குடும்பம்தான் காதலித்த போது அது பெரியதொரு பாரமாக தெரியவில்லை உறவினர்களில் சிலர் கிசுகிசுத்ததை கேட்ட பின்பு மனதிலே பல சந்தேகங்கள் நெஞ்சில் என்னவோ கல் போன்றதொரு கடினமான உணர்வு கவ்விக்கொண்டிருப்பதை அறிந்தாள் மாலை காஃபி டிஃபனை முடித்துக்கொண்டு அவர்கள் கிளம்பி மந்தைவெளி மகாலிங்க தெருவில் இருந்து அவர்கள் வீட்டுக்கு திரும்புவதற்குள் இருட்ட தொடங்கிவிட்டது அம்மா அவசரமாக சம்பந்தி வீட்டவர்களுக்கு சமைத்து போட்டு வழி அனுப்பிவிட்டாள் அவசர சமையல் வெந்ததும் வேகாததுமான காய்கள் பாயசம் என்று பெயருக்காக ஒரு இனிப்பு கூடத்தில் கிடந்த பழைய மேஜை மேல் இலைகளை விரித்து அம்மா பரிமாற உணவு ஆறும் பொருட்டு அப்பா மின்விசிறியை சுழல விட இலையில் வைத்த அப்பளங்கள் பறக்க நாத்தி துளசி கழுக்கென்று சிரிக்க கூட அனைவரும் சேர்ந்து சிரிக்கவே ஒரே கலகலப்பாகத்தான் விருந்து முடிந்தது சம்பிரதாயப்படி கொண்டு கிளம்பினார்கள் அம்மாவின் கண்களில் ஏராளமான கண்ணீர் ஒரு பக்கம் தன் மகளுக்கு கல்யாணமாகி விட்டதே என்ற திருப்தியும் கண்ணீரின் இடையே தெரியத்தான் செய்தது அப்பாதான் பரபரத்தார் ரயிலை சம்பந்திகள் தவறவிட்டு விட போகிறார்களே என்ற அச்சம் அவருக்கு பெட்டியை எடுத்து வச்சுக்கிட்டியாமா மகளை லேசான அதட்டும் குரலில் கேட்டார் அவளது துணிகள் சோப்பு சீப்பு கண்ணாடி இத்தியாதிகளை தவிர வழக்கமான அண்டா குண்டா என்று எதையும் மாப்பிள்ளை வீட்டவர்கள் எதிர்பார்க்கவில்லை நல்லதா போச்சு என்று அம்மா அவைகளை பற்றி மறந்து போய் கல்யாணத்துக்கு கிளம்பும் முன்பே மகளின் பெட்டியை தயார் செய்து விட்டிருந்தாள் மறக்காம இதை எடுத்துக்கிட்டு போகணும் என்றபடி காமாட்சி விளக்கு சின்ன செம்பு பித்தளை தட்டு என்று மூன்று பொருட்களை மகளிடம் கொடுத்தாள் பெட்டியிலேயே வச்சுடுமா என்று மாமியார் சொன்னதும் அவள் தன் பெட்டியை திறந்து அவைகளை உள்ளே திணித்தாள் பெட்டிக்குள் இன்னும் சில சாமான்களை கூட வைக்கலாம் அத்தனை காலியாக அது இருந்தது நாத்தனார் துளசி எட்டி பார்த்தபோது அவளுக்கு வெட்கமாகத்தான் இருந்தது தன் பிறந்த வீட்டிலிருந்து ரொம்ப கொஞ்சமான சாமான்களுடன் மணப்பெண் புறப்படுகிறாள் என்பதை தெரிந்து கொண்டதும் பின்னர் சண்டை சச்சரவுகளும் போது முகத்தில் இதை எரிந்து பேச ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிட்டிவிட்டதே என்று மறுச்சி அவளுக்கு ரயில் வண்டியில் கூட அவளுக்கு பெருத்த ஏமாற்றம் எல்லோருக்கும் சுகமாக பயணப்பட முதல் வகுப்பு டிக்கெட்டுகள் தான் அருண் வாங்கியிருந்தான் முன்னதாக ஒதுக்கப்பட்டு வைத்திருந்த தான் ஏறிக்கொண்டார்கள் தம்பிகள் இருவரும் அடுத்த பகுதியில் மேல் படுக்கையில் படுத்துவிட்டனர் தங்கையும் அண்ணாவும் இந்த பக்கத்து மேல் பழகியில்தான் தான் படுக்கையை விரித்துக் கொண்டனர் அவளும் மாமியாரும் கீழ்ப்பலகையில் படுக்க நேர்ந்தது ரயில் புறப்பட்டு சிறிது நேரம் வரை எல்லோரும் நெருங்கி உட்கார்ந்து கொண்டு கலகலப்பாக பேசியபோது கூட அவளால் கணவனிடம் எதுவும் பேச முடியவில்லை சம்பாஷணையை அவர்களது குடும்பம் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டிருந்தது அவளை பற்றி யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை புறத்த குரலில் தங்கைகள் இருவரும் ஆர்ப்பரித்தனர் மாமியார் மகனுடன் வீட்டு சங்கதிகளை அலசி கொண்டிருந்தாள் தம்பிகள் தங்களது காலேஜின் பிரதாபங்களை அளந்து கொண்டிருந்தனர் யாரும் அவள் பேசுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை புதுமணப்பெண் மனப்பெண் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தனரோ அவளுக்கு கோபமாக இருந்தது பிறந்த வீட்டை விட்டு பழக்கமில்லாத ஒரு புது கும்பலுடன் புறப்பட்டு விட்டிருக்கிறோமே வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் உனக்கென்ன ரொம்ப கொடுத்து வச்சவ உன் கல்யாணம் காதல் கல்யாணம் என்னுடையதை போலவா பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த பழங்காலத்து சம்பிரதாயம் கல்யாணம் இல்லையா எனக்கு ஸ்நேகிதி திருமணத்திற்கு முன்னர் வந்திருந்தவள் சிறிது பொறாமையோடு சொன்னாள் கேட்க அப்போது ரொம்ப பெருமையாகத்தான் இருந்தது அவளது மற்றொரு சிநேகிதி திருமணத்திற்கு திருத்தணிக்கு அவர்களுடன் பஸ்ஸில் வந்தவள் தனது அலங்காரத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டு அந்த சிறு அறைக்குள் இருந்தபோது அருகில் வந்து மெல்லிய குரலில் சொன்னாள் என்னுடைய கல்யாணமும் காதல் கல்யாணம்தான் ஆனா எத்தனை வித்தியாசம் என்னோட மாமியார் ரொம்ப இடக்கு செஞ்சாங்க கல்யாணத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒப்புதல் தரவே இல்ல மாமியாரின் சில திட்டங்களை பிறகுதான் திருமணமே நடந்தது போன மாசம்தான் அப்பா தான் தருவதாக சொன்ன ஸ்கூட்டருக்கு பணம் கொடுக்க முடிஞ்சது அதுக்குள்ள மாமியார் விட்டவர்கள் பிடுங்கி தின்னுட்டாங்க காதலாவது கன்றாவி என் கணவர் கல்யாணத்துக்கு முன்பு பேசின பேச்சே வேறு திருமணம் கூடிவிட்ட பிறகு வரதட்சணை சீர் அது இது என்று என் மாமியார் கேட்டதற்கு இடையே புகுந்து தடுக்கவே இல்லையே அவர் அம்மாவும் வேண்டும் காதலியும் என்றொரு ஆவல் மேசையை பத்திரமாக வைத்துக் கொண்டு குடிப்பவர் கெட்டிக்காரர் தான் ஆனால் உனக்கு வந்திருக்கும் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் போலிருக்கு பொறாமை கண்களில் அருவியாக வழிய தன் புகுந்த வீட்டை பற்றி கசப்போடு பேசினாள் அவள் மூன்றாவது தோழி யசோதா திருமணத்திற்கு வர இயலவில்லை என்று வாழ்த்து மடல் அனுப்பி அத்துடன் ஒரு சிறு துண்டு கடிதத்தையும் வைத்திருந்தார் சகல வசதிகளும் நிறைந்திருக்கும் போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தோன்றும் பாச பிணைப்பை காதல் என்று சொல்லிவிட முடியாது அது இளமையின் கவர்ச்சியால் ஏற்படும் ஈர்ப்பு இல்லாமையால் இடர்கள் பல ஏற்படும் வயோதிகத்திலே தளர்ந்தும் வியாதியால் ஒடுங்கியும் போன பின்பு ஆணுக்கு இன்னும் மனைவி மேல் நேசம் இருந்தால் அதுதான் ஒரு விளக்கத்தை தந்துவிட்டு தான் கல்யாணத்திற்கு வர முடியாததற்கு வருந்தி ஒரு தகவல் அனுப்பியிருந்தாள் எல்லோரும் படுங்க கொஞ்ச நேரமாவது தான் வீட்டுக்கு போனது வேலைகளை சமாளிக்க முடியும் மாமியார் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அதட்டவே அனைவரும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பலகைக்கு பிரிந்து சென்றனர் நீயும் படுமா இன்னைக்கு உனக்கு ரொம்ப அலைச்சல் மாமியார் கூறியதும் மறுக்க முடியாது பலகை மெத்தை மீது துப்பட்டி ஒன்றை விரித்து விட்டு தலையணையை வைத்துக் கொண்டார் மெல்ல சரிந்தாள் சரிமா குட் நைட் என்றபடி மனைவியை பார்த்து ஒரு புன்னகையை வீசிவிட்டு அருண் தலைக்கு மேலிருந்த பலகையின் மேல் தாவி படுத்துக் கொண்டான் மெல்லியதாக நீல ஒளியை கக்கிக் கொண்டு விளக்கு எரிந்தது மின் விசிறிகள் சுழன்றன ஜன்னலின் கண்ணாடி கதவுகளை சாத்தி விட்டதினால் ஓர் இருக்க உணர்வு அத்துடன் மனதிலே தோன்றியிருந்த பல சந்தேகங்களில் அழுத்தம் வேறு வண்டி கடக் கடக் என்ற சத்தத்துடன் வேகமாக விரைந்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்திலே மாமியார் லேசாக குரட்டை விடுவது கேட்டது அவள் கணவன் உறங்கிவிட்டாரா தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தது அவளுக்கு ஆனால் எழுந்திருந்து எட்டி நின்றபடி அவனிடம் பேச பயமாக இருந்தது தலை மீது போர்வையை வழிய விட்டு உறங்க முயன்றாள் உறக்கம் வந்தால்தானே உள்ளத்திலே அந்த வசந்தத்தில் ஒரு நாள் நிகழ்ந்த சம்பவம் ஒரு தொடர்கதை போல அடுத்தடுத்து பக்கங்களை புரட்டுவது போல மேலும் மேலும் என்று நகர்ந்து கொண்டிருந்தது மே மாதத்தின் இறுதியில் அவளும் அம்மாவும் பெங்களூருக்கு போக வேண்டி வந்தது அம்மாவின் சகோதரி லீலாவுக்கு உடம்பு சுகமில்லாது நர்சிங் ஹோமில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் லீலா அம்மாவின் கடைக்குட்டி சகோதரி சின்ன வயதில் தன் குழந்தையை போல அம்மா அவளை வளர்த்து விட்ட பாசம் ஒரு பத்து நாள் போயிட்டு வரணும் துணைக்கு ஸ்வர்மிளாவை கூட்டிக்கிட்டு போறேன் அம்மா ஒரே பிடிவாதமாக புறப்பட்டு போய் சேர்வதற்குள் லீலா அபாயகரமான நிலையை தாண்டிவிட்டிருந்தாள் அதுதான் முதல் முறை வெளியூர் பயணம் அவளுக்கு பெங்களூர் மிகவும் பிடித்தது முன்பு போல் பெங்களூர் இல்ல மே மாதம் குளிர் காற்று வீச தொடங்கிடும் இப்போது ஜன நெருக்கமோ என்னமோ உஷ்ணத்துக்கு குறைவே இல்லை என்று சித்தப்பா கொண்டார் ஆனால் சென்னையை போல நெருப்பாக வெயில் எரிக்கவில்லை மாலையில் வீசிய குளிர்ந்த காற்று உடலுக்கு ரொம்பவும் இதமாக இருந்தது எங்கு திரும்பினாலும் மலர்ச்செடிகள் மரங்கள் மே மேஃப்ளவர் பிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்று ரோஜா வண்ண பூக்களும் நெருப்பாக சிவந்த பூக்களும் மரங்களை நிறைத்தன ஒவ்வொரு பங்கள தோட்டத்திலும் எத்தனை எத்தனை மலர்கள் நடைபாதை மீது நின்று தோட்டங்களை ஆவலுடன் வெறித்து பார்த்து மகிழ்ந்தாள் சித்தப்பா வீட்டிலும் ஒரு அழகான சின்ன தோட்டம் இருந்தது ரோஜாவும் குரோட்டன்ஸுகளும் செழிப்பாக வளர்ந்து சித்தப்பாவுக்கு தோட்டக்கலை மேல் ரொம்ப தீவிரம் தோட்டத்து ரோஜா ஒன்றை கூட யாரும் மாட்டார் பெங்களூர் போன முதல் நாள் மாலை தோட்டத்தை சுற்றி வந்தவள் அடுத்த வீட்டு மதில் சுவரை தாண்டி இந்த பக்கம் வளர்ந்திருந்த செண்பக மரத்திலே இங்கும் அங்கும் பூத்திருந்த மலர்களை வியப்போடு ஆசையோடு பார்த்தாள் அடுத்த நாள் காலை குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு தோட்டத்துக்குள் புகுந்தவள் மதிலுக்கு அப்பால் தலை நீட்டிய செண்பகமரத்து கிளையிலிருந்து சில பூக்களை பறிக்கத் தொடங்கினாள் அடுத்த வீட்டு அல்சேஷன் ஆக்ரோசமாக குறைத்தது பயந்து நடுங்கி போனாள் அவள் முன்னங்கால்களை மதில் சுவர் மீது வைத்துக் கொண்டு குரோதமாக அவளை பார்த்து ஆர்ப்பாட்டம் செய்த நாயைக் கண்டு விட்டாள் ஆத்திரப்பட்டு அது சுவற்றை தாண்டி அவள் மேல் குதித்து குதித்துவிட்டாள் ஜானி என்று அதட்டிக் கொண்டு உள்ளே இருந்து வந்த வாலிபனை பார்த்து அவளுக்கு வெட்கமாகி விட்டது என்னதான் கிளை சித்தப்பா வீட்டு தோட்டத்திற்குள் எட்டி பார்த்தாலும் மரம் அவர்களுடையதாயிற்றே கை நிறைய செண்பக பூவும் மனம் நிறைய வெட்கமுமாக முகம் சிவந்து போய் அவள் நின்றாள் ஜானி உங்களை ரொம்ப பயமுறுத்தி விட்டது போல இருக்கு இந்த வீட்டு வாசல் கேட்டின் மேல ஒரு குருவி வந்து உட்கார்ந்தா கூட சகிக்காது இருக்கு பலமாக குறைப்பது வழக்கம் சாரி உங்ககிட்ட கேட்காம பறிச்சது தப்பு என்றபோது அவளது முகமும் காதும் சூடாகி போயின பரவாயில்ல என் அத்தையும் அவர்கள் குடும்பமும் ஊர்ல இல்ல கல்கத்தா போயிருக்காங்க செண்பகப்பு அத்தனையும் தனக்கு வேணும்னு அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய என் அத்தை மகளும் இல்ல தாராளமா நீங்க பறிச்சுக்கலாம் தேங்க்யூ என்றபடி அவள் உள்ளே சென்று விட்டாள் மறுநாள் காலை தோட்டத்துக்கு அவள் வந்தபோது அவள் வரவை எதிர்பார்த்தவன் போல அவன் மரத்தருகே நின்று கொண்டிருந்தான் இந்தாங்க இந்த பக்கத்து கிளைகளில் பூத்திருந்தவைகளை பரிச்சை தயாரா வச்சிருக்கேன் என்றபடி புன்னகைத்தவன் ஒரு பிளாஸ்டிக் பை நிறைய இருந்த பூ பொட்டலத்தை மதில் சுவருக்கு அப்பால் நீட்டினான் பூவை அவள் மனதை அவனுக்கு தந்து தந்துவிட்டாள் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் தெரியாது அவள் அடுத்த வீட்டிலிருந்து அவனுடன் நெருங்கி பழகத் தொடங்கினாள் அருண் என்ற அவனது பெயர் பிடித்திருந்தது படித்தவன் பதவிசானவன் பார்க்க லட்சணமானவன் பல காரணங்களால் அவளுக்கு அவனை ரொம்ப பிடித்து விட்டது அவளைப் போல அவனும் அங்கே சில நாட்கள் தான் தங்கியிருந்தான் அந்த சில நாட்களில் ஏற்பட்ட காதல் பின்னர் அவள் தன் கிராமத்துக்கு போன பின்பு காதல் கடிதங்கள் மூலம் தொடர்ந்து முடிவில் திருமணத்தில் முடிந்தது அருண் அவளை ரொம்பவும் நேசித்தான் அவளும் அவனை மிகவும் காதலித்தாள் வகுப்பு பிரச்சனை ஜாதி பிரச்சனை இல்லாத காதல் திருமணத்துக்கு தடை சொல்லாது இருபக்கமும் ஒத்துப்போனார்கள் அவன் தன் குடும்பத்தை கடிதம் மூலம்தான் அவளுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தான் அவளும் கடிதம் மூலம் தன் குடும்பத்தை பற்றிய உண்மை நிலையை தெரிவித்திருந்தாள் பலகாலம் வாழ்ந்த பின்னர் கூட கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதில்லை நாள் பழக்கம் காதல் மயக்கத்தில் கடிதம் மூலம் தொடர்பு கொண்ட அனுபவம் மட்டும்தான் உண்டு அதை கொண்டு அவள் அருணை முழுதும் புரிந்து கொண்டு விட்டாள் என்று சொல்லிவிட முடியுமா அவனது பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அவள் அறிய மாட்டாள் அவனது குடும்பத்தாரை பற்றி சிறிதளவுதான் கடிதம் மூலம் தெரியும் அவர்களது குணம் எப்படியோ பழகுவதற்கு எப்படி இருப்பார்கள் அவளிடம் எதுவும் பேசாது அம்மாவின் அதட்டலுக்கு அடங்கியவன் போல அந்த ரயிலில் அருண் மேல் பலகையில் கொண்டதை நினைத்த போது அவளுக்கு அழுகை நெஞ்சை அடைத்தது களத்துப்பேட்டை கிராமத்திலே அவனுடன் தொடங்க போகும் மன வாழ்க்கை எப்படி இருக்குமோ கணவனை சுற்றிலும் ஒரு பெரிய குடும்பம் கல்யாணத்திற்கு வந்தவர்கள் போக வயதின் தள்ளாமையாலும் வீட்டை பார்த்து கொள்ளவும் தங்கிவிட்டிருந்த பக்கத்து வீட்டு பாட்டி அகிலாண்டம்மாள் அம்மாள் எப்படிப்பட்டவர்களோ இத்தனை பெரிய குடும்பத்தை நிர்வகித்து சலித்து ஓய்ந்து போயிருக்கும் மாமியார் மூத்தவன் பெண்டாட்டி வீட்டிற்குள் வலதுகால எடுத்து வைத்து வந்துவிட்டாள் என்று கையில் கரண்டியை கொடுத்து விட்டாள் அம்மாவுக்கு கூட ஒத்தாசை செய்ய அழுத்துக்கொண்டு நாவல் புத்தகத்துடன் கைநகத்தை கொண்டு உட்கார்ந்து பழக்கப்பட்டவள் சென்னையில் நாகரீக வாழ்விலே ஒன்றி வளர்ந்தவள் பட்டிக்காட்டில் ஒரு பெரிய குடும்பத்திலே உழைத்து ஓடாக வேண்டுமென்றால் அவளுக்கு திகிலாக இருந்தது துக்கமாக இருந்தது ஓவென்று கூச்சலிட்டு ஓடிய ரயில் வண்டியுடன் கூட கூச்சலிட வேண்டும் போன்றதொரு உணர்வு தாடை இருக கண்ணீர் துளிகள் கழுத்தை நனைக்க பலகையோடு ஒட்டிக்கொண்டு படுத்திருந்தாள் அத்தியாயம் இரண்டு விடியும் முன்பே திருச்சியை வந்தடைந்து விட்டனர் அருணின் நண்பர் ஒருவர் காருடன் காத்திருந்தார் புலி மூட்டையாக அத்தனை பேரையும் அடைத்துக் கொண்டு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த களத்து பேட்டைக்கு பயணமானார்கள் ஒரு வழியாக கார் ஊரை அடைந்து புழுதியாக தெரிந்ததொரு தெருவுக்குள் நுழைந்து கடைசி வீட்டருகே நின்றது அதற்குள் தெருவில் இருந்த அத்தனை வீட்டு பெண்களும் வெளியே வந்துவிட்டனர் பகவதி அம்மாளின் பட்டணத்து மருமகளை பார்க்க ஆவல் கோலம் போட்டு செம்மன் கட்டிய வாசலில் கணவனுடன் நின்றாள் அவள் சுமங்கலி பெண்ணொருத்தி உள்ளே இருந்து வந்து ஆரத்தி சுழற்றிய போது மாமியாரின் உத்தரவுப்படியே காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள் வீட்டை சீர்படுத்தி இருக்கிறேன் என்று கணவன் சொல்லியிருந்தான் அவள் எதிர்பார்த்தது போல் வீடு புதிய பாணியில் மாற்றப்பட்டிருக்கவில்லை பழைய காலத்து கிராமத்து வீடு தெருவில் இருந்த மற்றவர்களை விட கொஞ்சம் பெரிதாக தோன்றியது சுவற்றுக்கு புதிதாக சாயம் அடித்து சிவப்பு சிமெண்டில் வீட்டு தரை இருந்தது அதுதான் சீர்திருத்தம் போலும் வாயிலில் இரண்டு பெரும் திண்ணைகள் பச்சை சாயமடித்த தூண்கள் அன்னப்பறவைகள் கொஞ்சிக்கொண்டிருந்த கோலத்தை சித்தரித்த பழைய காலத்து தேக்கு கதவு உள்ளே சற்று இருளாக தெரிந்த நடை அதிலும் ஒரு திண்ணை பின்னர் பளிச்சென்று வெளிச்சம் வீசிய கம்பி போட்ட முற்றம் நாலு புறமும் தாழ்வாரம் ஒவ்வொன்றின் முடிவிலும் அறைகள் பின்னர் இரண்டாவது கட்டு என்ற பழைய சம்பிரதாயத்தை ஒட்டி கட்டப்பட்ட வீடு என் பாட்டங்காலத்து வீடு கல்கோட்டை போல இருக்கும் நாத்தி துளசி காதருகில் வந்து சொன்னபோது லேசாக முகத்தை சுழித்துக் கொண்டாள் அவள் பண வசதியுடன் வாழ்கிற அவள் கணவன் பழைய காலத்து வீட்டை இடித்து தள்ளி மிகவும் நாகரிகமானது ஒரு பங்களாவாக ஏன் கட்டி கொள்ள கூடாது தொலையட்டும் கிராமத்து வீடு அப்படியே இருக்கட்டும் அவரது தம்பிகள் இருவரில் யாராவது எடுத்துக்கொண்டு வாழட்டும் அருண் படித்த படிப்பையெல்லாம் உதறிவிட்டு இந்த கிராமத்திலே வாழ வேண்டிய நிர்பந்தம் என்ன அவளை தேடிக்கொண்டு சிநேகிதிகள் யார் இந்த கிராமத்துக்கு வரப்போகிறார்கள் கல்லூரி தோழி கனகவள்ளிக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது சென்னையிலேயே புக்ககம் அமைந்து போனது ஒரு தடவை அவள் தோழிகளை எல்லாம் அழைத்து ஒரு பார்ட்டி வைத்தாலே எத்தனை அமர்க்களமாக இருந்தது வீட்டைச் சுற்றி எல்லோருக்கும் பெருமையுடன் காட்டினாலே டெலிவிஷன் வீடியோ டூ இன் ஒன் ஃப்ரிட்ஜ் என்று எத்தனை சாமான்கள் ஒவ்வொரு அறையும் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது மந்தைவெளி மகாலிங்க தெருவில் ஓட்டுக்கூரை வீட்டிலே வசித்தது போதும் என்று அழுத்து போய் வாழ்க்கையில் பல கனவுகள் கண்டு கொண்டிருந்தவள் அவள் பண வசதி இல்லாத புக்ககம் என்றால் போகட்டும் என்று அந்த ஆசையை ஒதுக்க வேண்டியதுதான் வசதியுள்ள அருண் கட்டுப்பெட்டித்தனமாக பழங்காலத்து வீட்டையே கட்டிக்கொண்டு வாழ நினைத்தால் அடி வயிற்றிலிருந்து புறப்பட்டது இஞ்சு வரை எட்டி நாவில் வேப்பங்காயாக வழிந்தது அதற்கு பின்னர் அவளுக்கு ஒரு நிமிஷம் கூட தனிமையில் அவகாசம் கிடைக்கவில்லை புளியலறை என்று பின்கட்டு முற்றம் ஒதுக்கப்பட்டிருந்தது மரத்திலான தடுப்புகளை வைத்து அருண் அதை குளியலறையாக மாற்றிவிட்டிருந்தான் வெந்நீர் பானையில் காய்ந்து கொண்டிருந்த நீரை எடுத்து பெரிய பித்தளை அண்டாவில் யாரோ ஒரு பெண் விழாவிக் கொடுக்க அவள் தடுப்புக்குள் மறைந்து குளிக்க முயன்றாள் அதற்கு கூட பெருத்த சிரமம் குளிக்கிறீங்களா சோப்பு விற்கா வேணுமா என்று அந்த தடுப்புக்குள் நாத்தியும் உறவுக்கார பெண்ணும் பல தடவை எட்டி பார்க்க அவளுக்கு ரொம்பவே கூச்சமாக இருந்தது கதவை சாத்தி கொண்டு நிம்மதியாக ஷவரை திறந்துவிட்டு பூவாக கொட்டும் நீரில் குளிக்க முடியாது இது என்ன அவஸ்தை அவர்களது மந்தை வழி வீடே தேவலை போலிருக்கிறதே கீழ்கள் பெயர்ந்து கதவு ஆடிக்கொண்டிருந்த போதிலும் தரையெல்லாம் பாசி படர்ந்து வழுக்கிக் கொண்டிருந்த போதிலும் அது ஒரு தனி குளியலறை இங்கு எல்லாம் பொதுவான சங்கதியாக இருக்கிறதே ஒரு வழியாக மாற்றுடையில் வந்தவளை மாமியார் உடனேயே பூஜை விளக்க ஏற்றும்படி கட்டளையிட்டார் கூடத்தின் ஒரு பக்கத்தில் இருந்த அறையில் சுவற்றில் அத்தனை தெய்வங்களும் படமாக குடியேறியிருந்தனர் வெள்ளி செவ்வாயில் அறையை பெருக்கி துடைச்சு படங்களைத் தொடச்சு குத்துவிளக்க கழுவி அன்னை காமாட்சி விளக்கையும் கழுவி சுத்தப்படுத்தி திரி போட்டு எண்ணெய் விட்டு படங்களுக்கு புதுசா பூமாலை போட்டு விளக்கேத்தினா போதும் மாமியார் சொன்னதை கேட்டு அவளுக்கு தலை சுற்றியது விளக்கேத்திட்டு அருணு நீயும் பாட்டியை வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க மாமியார் உசுப்பினார் அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது அருணுடைய சகோதரி இரு சகோதரர்கள் தாய் இவர்களை தவிர முந்தைய தலைமுறையின் மிச்சமாக அருணது தந்தை வழி பாட்டி இருக்கிறாளே இந்த வீட்டில் மாமியார் மட்டுமல்ல அவளது மாமியாரும் இருக்கிறாள் என்பதை மறந்துவிட்டாளே பூஜை அறை விளக்கை பொருத்தி தன்னுடைய காமாட்சி விளக்கையும் ஏற்றி கணவனுடன் விழுந்து கும்பிட்டு தாழ்வாரத்தின் மடுகோடிக்கு விரைந்தாள் சமையல் அறைக்கு எதிர்பக்கமாக இருந்த அந்த கடைசி அறையில்தான் அகிலாண்டம்மாள் தல்லாமையுடன் ஒரு கட்டிலின் மீது படுத்து கிடந்தாள் கல்யாணத்திற்கு வர முடியாது போய்விட்டதால் பேரனின் மனைவியை பார்க்க ஆசையுடன் காத்திருந்தாள் பாட்டி நாங்க வந்திருக்கோம் மருந்து நெடியுமான கலவை மனம் வீசிய ஓர் அறைக்குள் புகுந்தாள் ஷர்மிளா கட்டிலின் மீது நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தாள் கிளவி வயோதிகத்தில் உடல் தளர்ந்து விட்டிருந்தவள் தோளின் மீது அவிழ்ந்து புரண்ட கூந்தலை கூட செருக கொள்ள முடியாது பலவீனமாக இருந்தவள் தொங்கிய தன் அரைத்த புருவங்களை உயர்த்தி அவளை ஏற இறங்க பார்த்தாள் வாமா வா என்று புன்னகை செய்தாள் விழுந்து கும்புறோம் பாட்டி இறைந்து சொன்னான் அருண் மனைவிக்கு சைகை காட்டி விட்டு அவளுடன் சேர்ந்து தரையில் குனிந்து வணங்கினான் மகராசங்களா ரெண்டு பேரும் இருங்கோ சின்ன மருமக வந்தாச்சு என்ன நல்லா கவனிச்சுப்பான்னு தெம்பா இருக்கு கிழவி முனங்கியதை கேட்டு அதிர்ந்து போனாள் சர்மிளா இது என்ன கூத்து இந்த கிளவிக்கு அவள் நர்சு வேலை செய்ய வேண்டுமா பாட்டி பத்தியமா சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கிற கஞ்சியையும் ஊறுகாயும் உன் கையால முதல்ல கொண்டு வந்து கொடுத்துடு அதுக்கப்புறம் நாம சாப்பிடலாம் அருண் உத்தரவிட்டான் புது மருமகள் என்றதும் அவளை வீட்டில் எல்லோரும் கொண்டாடி கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தாள் ராணியை போன்ற வரவேற்பும் உபச்சாரமும் இருக்கும் என்றிய எண்ணிய அவளது கனவு சிதைந்த போது எதிர்த்து எதுவும் சொல்ல முடியாது உள்ளே சென்றாள் பாட்டிக்கு உன் கையால முதல்ல ஒரு வாய் பாயாசம் கொடு உன்னோட வரவு இனிப்பாகவே இருக்கவுக்காரி ஒருத்தி பாயாசத்தை கிண்ணத்தில் ஊற்றி அவளிடம் தந்தாள் அவங்க சாப்பாடு ரொம்ப பத்தியமா இருக்கணும் அதுல உப்பு உறப்பு ஆகாது இன்னைக்கு நான் காட்டி கொடுக்கிறேன் இன்னைக்கு நான் காட்டி கொடுக்குறேன் நாளையிலிருந்து அவங்களை கவனிக்கிறது உன்னோட பொறுப்பு என்றால் மாமியார் பகவதி பாட்டியின் உணவு பாத்திரங்களை ஒரு தட்டில் வைத்து பாயாச கிண்ணத்துடன் உள்ளே நுழைந்தாள் அவளுக்கு நல்ல பசி காலையில் வழியில் ஒரு ஹோட்டலில் கும்பலோடு கும்பலாக இறங்கி புக்ககத்தார் போட்ட கூச்சலின் நடுவில் ஒரு இட்லியும் அரை டம்ளர் காஃபியும் தான் சாப்பிட்டிருந்தாள் வீட்டுக்குள் நுழைந்ததுமே சமையல் அறையிலிருந்து எழுந்த மசாலா வாசனை நாக்கில் நீரூறச் செய்தது சாப்பிட்டு விட்டு களைப்பு போக கொஞ்ச நேரம் தூங்க வேண்டுமென்று உடம்பு துவண்டு கொண்டிருந்தது பாட்டி அருகில் கிடந்த நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அதில் அமர்ந்து பாட்டி மெல்ல சாப்பிடும் வரை பொறுமையுடன் உபசரிக்க நேர்ந்தது கையை தட்டிலே கழுவி வாயை துடைத்து கொண்டாள் கிளவி சித்த தலகானிய உயரமா அடுக்கி வச்சு என்னை சாத்தி படுக்க வச்சுட்டு போமா விளக்க அணைக்க மறந்துடாத ஜன்னலை லேசா திறந்து வை விசிறிய நிதானமா ஓட விட்டுட்டு போ மனவளம் என்று உத்தரவிட்டாள் அவள் பொங்கி எழுந்த கோபத்தை அடக்கி கொண்டு அவள் எல்லாவற்றையும் செய்து முடித்தாள் வரேன் பாட்டி என்று அடிக்குரலில் முணுமுணுத்து விட்டு வேகமாக வெளியே வந்தாள் முதல்ல எல்லோருக்கும் மருமக பரிமாறட்டும் அவதானே இனி வீட்டுக்கு பொறுப்பாளி என்று யாரோ ஒரு உறவுக்காரி குரல் கொடுக்க கைத்தட்டலும் சிரிப்புமாக அந்த வேலை அவள் தலைமீது சுமத்தப்பட்டது அந்த வீட்டின் பெரிய கூடத்தில் பளபளவென்று மின்னிய தேக்கு மர ஊஞ்சல் ஒன்று தொங்கிக் அதற்கு இருபுறமும் தரையில்தான் இலை பரப்பி எல்லோரும் சாப்பிட தயாராக உட்கார்ந்திருந்தனர் சுவர் ஓரமாக ஒரு சிறு மேஜையும் ஒற்றை நாற்காலியும் போடப்பட்டிருந்தன கடையை திறக்க கிளம்பும் போது அருண் ஷர்ட்டு பேண்டோட கீழே உட்கார முடியாட்டா நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிடட்டும் இன்னைக்கு மாப்பிள்ளையா லட்சணமா பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடட்டும் என்றால் தங்கை துளசி எல்லோரும் சிரித்தார்கள் ஷர்மிளாவுக்கு கோபம் பொத்துக்கொண்டுதான் வந்தது ஆனால் வாயை திறக்க முடியுமோ முதல் நாள் வீட்டிற்குள் புகுந்திருக்கும் மருமகள் அவள் ரொம்ப ஆத்திரக்காரி என்ற பட்டத்தை உடனடியாக கொடுத்து விடுவார்களே அவர்கள் எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு அவர்கள் சாப்பிட்டு எழுந்ததும் வேலைக்காரியுடன் எச்சில் இலைகளை எடுத்து பின்னால் இருந்த தோட்டத்தில் வெட்டியிருந்த குளிக்கல் போட்டுவிட்டு இடத்தை சுத்தம் செய்து முடித்து பின்னர் அவள் சாப்பிட உட்கார்ந்தாள் தாழ்வாரத்தில் விரித்திருந்த பட்டுப்பாயில் அம்மா தம்பிகளுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான் அருண் தன்னந்தனியே அவள் ஆறிப்போன சோற்றையும் குழம்பையும் யாரோ பரிமாற சாப்பிட்டாள் கண்ணில் நீர் புரண்டது துக்கம் நெஞ்சை அடைத்தது வந்ததும் வராததுமாக அவளை வேலைக்காரி போல ஒதுக்கிவிட்டார்களே என்ன அநியாயம் மனம் குமுறியது அதற்கு பின்னர் அவளுக்கு மூச்சு விட நேரமின்றி ஒரே வேலை வேலை என்று மூழ்கி போனாள் வந்திருந்த உறவு பெண்களுக்கு அவளது கல்யாண புடவைகள் நகைகளை பெட்டியிலிருந்து எடுத்து வந்து காட்ட வேண்டியிருந்தது சீதனமா நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இங்க கிடக்கிற பாத்திரம் பண்ட ஏழு தலைமுறைக்கு ஆகுமே ஒவ்வொரு தடவையும் மாமியார் பெருமையாக சொன்னபோது அவள் தலையில் அடித்தது போன்ற வேதனை சீதனம் வேண்டாம் என்றதும் அவள் தாய் சட்டென்று மணிப்பரிசை மூடிக்கொண்டு விட்டது அக்கிரமம்தான் புகுந்த வீட்டில் உறவினர் முன் அவள் மானம் பறிபோகிறதே ஒரு வெள்ளித்தட்டு சந்தன கும்பா பன்னீர் செம்பு இத்தியாதிகளையாவது வாங்கி தந்திருக்கலாம் கட்டின புடவையுடன் அனுப்பிவிட்டார்களே பின்னால் எத்தனை ஏச்சுக்கு இது இடமாகுமோ எல்லோருக்கும் வெத்தலப்பாக்கு கல்யாண பலகாரம் எல்லாம் எடுத்துக்கொடு மாமியார் மேலே உத்தரவிட்டாள் வீட்டை இரண்டு படுத்திக் கொண்டிருந்த உறவினர்கள் காஃபி டிஃபனையும் சாப்பிட்டு விட்டு வெற்றிலை பாக்கு முதலிய சம்பிரதாயத்துடன் வீட்டை விட்டு அகன்றனர் இரவு சமையலுக்கு உள்ளே புகுந்த மாமியார் பகவதி தன் புது மருமகளை கூப்பிட்டாள் இரவு சமையல நீ சாதாரணமா எளிமையா சமைச்சா போதும் வீட்ல யாரும் ராத்திரியில கனமாக சாப்பிட மாட்டாங்க என்று வீட்டின் நடைமுறைகளை போதிக்க தொடங்கினாள் விளக்கு வைத்த பின்னர் மறுபடி பாட்டியை அவள் சென்று கவனிக்க வேண்டியிருந்தது இரவு சாப்பாட்டை எல்லோருக்கும் பரிமாற வேண்டிய வேலையும் அவளுடையதாக இருந்தது சமையல் அறையை ஒழுங்கு செய்துவிட்டு அவள் படுக்க கிளம்புவதற்குள் மணி பத்தாகிவிட்டது அருணுக்கு பசும்பாலை காய்ச்சி டம்ளரில் நிறைத்து மிதமாக சர்க்கரை போட்டு கலக்கி கையில் எடுத்துக்கொண்டு அவள் தங்களது அறைக்குள் சென்றாள் பாட்டியின் அறைக்குள் இடதுபுறமாக பின்பக்கத்து தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த அறைதான் அருணுடைய படுக்கை அறையாக இருந்தது வந்ததும் வராததுமாக உனக்கு இந்த வீட்டில் ஏகப்பட்ட இது ஒரு அருண் சொல்லிக் கொண்டு அவளது கரத்தில் இருந்து டம்ளரை வாங்கி கொண்டான் நீ பாதி சாப்பிடு உபசரித்தான் அவன் வேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் திரும்பி கண்களை ஓடவிட்டாள் திருமண வாழ்க்கையை பற்றி அவள் கொண்டிருந்த கனவுகள் எத்தனை எத்தனை அவளும் அன்பு கணவன் அருணும் திருமணத்திற்கு பின்னர் தேர்நிலவுக்கு கேரளாவுக்காவது பம்பாயிற்காவது போக வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருந்தது அவளது தோழி யசோதா கல்யாணத்திற்கு பின்னர் அவள் கோவாவுக்கு போய் வர வேண்டும் ஊரை சுற்றி பார்த்து வந்து விட்டு தோழியை பார்த்து கதைகள் பல சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள் மூக்கணாம் கயிற்றை போட்டு மாட்டை நேரே கொட்டிலில் கொண்டு வந்து அடைத்து விட்டதை போல புதுமண பெண்ணை நேரே கிராமத்திற்கு இழுத்து வந்து வீட்டுக்குள் புகுந்ததும் கரண்டியை கையில் தூக்கி கொடுத்து இடுப்பு முறிய வேலை வாங்க கோபத்துடன் கொதித்தபடி கண்களை ஓடவிட்டாள் அறையில் போட்டிருந்த கட்டிலில் கிடந்த பஞ்சு மெத்தை மீது சுத்தமானது ஒரு புது விரிப்பை பரத்தி வைத்திருந்தார்கள் ஜன்னலில் கூட புது திரை மெல்ல ஆடியது ஆனால் அறைக்கு மூளையில் அரிசி மூட்டைகளும் பருப்பு மூட்டைகளும் அடுக்கி அறியாது வீட்டின் உக்கரான அறையா என்ன தாட இறுக கணவனை உற்று பார்த்தாள் நாளைக்கு இதுகளை கொண்டு பின்பக்கம் இருக்கும் கடங்களை இப்போ வைக்க சொல்லிடுறேன் அவசரத்தில் இவங்களை யாரோ இங்கே கொண்டு வந்து வச்சிட்டாங்க சொல்லி கொண்டே அவளது கரத்தை பற்றி தன் அருகே இழுத்து அவன் ஒன்னு சொல்ல நான் மறந்துடக்கூடாது என்ன தினமும் நீ விடியறதுக்கு முன்பு எழுப்பி விடணும் பொட்டில்ல கட்டியிருக்கும் மாடுகளை கறக்க ஆள் வருவார் கூட நின்னு பாலை கறந்து வாங்கிக்கிட்டு வந்து உள்ளே வைக்கிற முக்கிய வேலை எனக்கு உண்டு அதுக்குள்ள நீ வெந்நீர் போட்டு குளிக்க தண்ணி எடுத்து வச்சுட்டு நீயும் குளிச்சு முடிச்சுட்டு தயாராகிடணும் அம்மா பாவம் இத்தனை ஆண்டுகளா இந்த வீட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனியாச்சும் ஓய்வா இருக்க அவளுக்கு நீதான் உதவணும் இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது சொல்ல போறீங்களா கேட்க வேண்டும் போன்றது ஒரு ஆத்திரம் அவளுக்கு மௌனமாக அவள் தலையை குனிந்து கொண்டிருந்தாள் உங்க வீட்டு சமையல் பக்குவ முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம் நீ அம்மா கிட்ட சமைக்க கத்துக்கணும் வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை முழுசா ஏத்துக்கணும் ஏன்னா நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அவன் சொல்லிக்கொண்டே போனான் நீயும் நானும் ஈருயிர் ஓருயிராக வாழ வேண்டும் தனியே வெளியூர்களுக்கு சுற்றுப்பயணம் போக வேண்டும் சினிமா டிராமா முதலியவற்றுக்கு ஜோடியாக சென்று கண்டு கழிக்க வேண்டும் என்று எதையும் சொல்லாது இந்த வேலை உன்னுடையது அந்த வேலை உன் பொறுப்பு என்று பேசிய அவன் தோரணையை அவளால் தாங்கவே முடியவில்லை அழுகை தொண்டையை எட்டியது சமாளிக்க முடியாது அவள் திடீரென்று விம்மி விட்டாள் ஷர்மிலா எதுக்களற ஏன் போனான் அவன் வீட்டுக்கு தலைவனாக குடும்பத்தை காக்கும் பொறுப்புடையவனாக இருக்கிறவன் படித்தவன் அவளை புரிந்து கொள்ளாது பத்தாம் பசதி பேசுகிறானே கைக்குட்டையால் அவளது கண்ணீரை துடைத்து ஆறுதல்கள் பல சொன்னான் வீட்டு நெனப்போ உன்னை வாட்டுது புரியுது எனக்கு கொஞ்ச நாள் ஆனதும் இந்த வீட்டின் நினைவு உன்னை எங்கும் போகாம ஈர்த்து கொண்டுடும் சர்மிளா அழாத நீ அழுதா என்று கொஞ்சினான் அவனது மார்பில் முகத்தை பதித்து கொண்டு சிறிது நேரம் அவள் விம்மி விம்மி அழுதாள்